வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் டாமல். இன்னைக்கு நம்மளுடைய என்ன பார்க்க போறோம் ஆச்சுங்களா, நம்மளுடைய பஜாஜ் பல்சர் p150க்கும் யமஹாவோட எஃப்ஜி எஸ்ஸுக்கும் ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தாங்க. இந்த கம்பாரிசன் ரிவ்யூவில் இந்த ரெண்டு பைக்கில் எது ஒர்த்து, எது யார் யாருக்கும் சூட் ஆகும்ன்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த கிளர் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன். டிசைன் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸும் சரி, நம்ம பல்சரோட p150 சரி, ரெண்டுமே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் லுக்கோட தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கிறாங்க. மொதல் பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு அது, எப்போனா வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2 காலகட்டத்தில் எப்போ இந்த டூமை மாற்றி குழந்தை மாதிரி மாற்றினாங்களோ அப்பயே கொஞ்சம் ஃபேன் பேஸ் குறைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இன்னி வரைக்கும் யமஹாக்கு ஒரு சில ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம பஜாஜ் பல்சர் p150 அவன் இப்போ தான் வந்தான், இனிமேட்டு தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகி ஃபேன் பேஸ் உருவாகணும். அதனால அந்த பாப்புலாரிட்டி விஷயத்தில் யமஹாவோட எஃப்ஜிஎஸ் தான் பெஸ்ட். சரி, அதுக்கடுத்து இந்த ரெண்டு வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸில் எது நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா வச்சிங்கன்னா, ரோட் ப்ரெசன்ஸுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா யூனிக்னஸ். யூனிக்னஸ்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு பைக்கிட்டையுமே கொஞ்சம் இருக்குது. பட்னா நம்ம எஃப்ஜிஎக்ஸ் கொஞ்சம் நாளாக இல்லை, ரொம்ப நாளாகவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இது நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதனால் ரோட்டில் இது மாதிரி ஒன்று ரெண்டு வண்டியாக அதை பார்க்க முடியும். பட் நம்ம பஜாஜ் பல்சர் p150 லேட்டஸ்ட்டு ரான்ச்சு, இப்போ கொஞ்ச நாள் மட்டும் தான் லான்ச் ஆனால் அதனால் அவனை ரோட்டில் பார்க்குறது அதிசயம். இன்னும் ஷோரூமுக்கே வரல சொல்லப்போனால், இன்னும் கொண்டு நாள் ஆகும் ஷோரூமுக்கு வரத்துக்கு. ஷோரூமுக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் வாங்கி ஓட்டி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வண்டி மட்டும் ரோட்டில் 10 வண்டி ஓடினாலும் உங்கள் வண்டி துண்டாக வெளியே தெரியும். அதுக்கு நான் எஃப்ஜிஎஸ்ஸோட டிசைனை மொக்கன்னு சொல்லுங்கள், அது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுங்கள். சரி, ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் குவாலிட்டி பார்ப்பாங்க. குவாலிட்டின்னு பார்த்தோன்னா வச்சுன்னா நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸில் அந்த அளவுக்குலாம் பெருசாக குவாலிட்டி இல்லை. நம்மளுக்கு பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. நம்ம பல்சரில் எப்படி இருக்குன்னா அதில் சொல்ல முடியல, அதில் ஒரு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வச்சிங்களேன், நம்மளுக்கு இந்த என் சீரீஸில் யூஸ் பண்ணி இந்த அதே ஒரு டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு டூம் மட்டும் தான் மாற்றுறாங்கன்னும் போது, ஏன்னா இந்த என் சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன் ஓரளவுக்கு, அந்த டச் பண்ணி ஃபீல் பண்ணதில் அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என்ன, ஒரு சில இடத்துல ரேராக கொஞ்சம் இந்த கேப் அதை மாதிரி பார்க்க முடியுது. இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் குவாலிட்டி. அதனால குவாலிட்டி விஷயத்தில் பல்சரோட p150 தாங்க பெஸ்ட். அதுக்கடுத்து நம்ம ஃபிட் அண்ட் ஃபினிஷன் பார்த்தோன்னா, ஃபிட் அண்ட் ஃபினிஷன் விஷயத்தில் சும்மா சொல்லாது யமஹாவோட எஃப்ஜிஎஸ் நல்லா இருக்கும். பட் ஆனால் இந்த பல்சரோட p150 இருக்குன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது. பட்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப்ஸ் பார்க்க முடியுது, அதுவும் ரொம்பலாம் இல்லை. நீங்கள் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. அதனால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் செக்மெண்ட்டை நான் யமஹாவோட எஃப்ஜிஎஸ் கிட்டே குத்துருவோம். சரி, ஓகே, அதுக்கடுத்து இப்போ நம்ம ரைடிங் கம்ஃபர்ட் பார்ப்போம். ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்கு நான் சும்மா சொல்லக்கூடாதுங்க, யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸில் பக்காவான ரைடிங் கம்ஃபர்ட், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி. நீங்கள் எவ்வளோ லாங்கு போனாலும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் மாட்டணும் போய்கிட்டே இருக்கலாம் அந்த வண்டியில். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வண்டி. அது இல்லாமல் இந்த வண்டி பெருசாக இருக்குது, ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அப்படிலாம் இல்லை, இந்த வண்டி எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக தெரியுது, ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வண்டி ஓட்டுறது ஈஸி. ஏன்னா அந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு வெறும் 135 kg தான். இந்த வண்டி தான் இருக்கிறதுல வெயிட்டு கம்மியான 150 cc பைக்கு. நம்ம பல்சர் p150 கூட தான் ஒரு 150 cc பைக்கு. சொல்லப்போனால் லுக்ஸ் விஷயத்தில் நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸை விட இது கொஞ்சம் சின்னதாகவே தெரிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியோட வெயிட்டு 140 kg. இப்போ பார்த்துங்க, யமஹா இந்த வண்டி எந்த அளவுக்கு சூப்பராக டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்டும் சரி, வண்டியோட ஹேண்டிலிங் சரி, இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் இந்த யமஹாவோட எஃப்ஜிஎஸ் சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த பைக்கு ஃபேமிலி மேன்ஸும் சரி, இந்த மாதிரி சிட்டி கம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க சரி, எல்லாமே கன்சிடர் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த பல்சரோட p150 ரைடிங் கம்ஃபர்ட்னு பார்த்தோன்னா வச்சுன்னா, இதுவும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. இதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த என் சீரிஸை பேஸ் பண்ணி வர ஒரு மாடல்ன்றதுனால இதோட ரைடிங் கம்ஃபர்ட்டும் நிச்சயமாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த n160 250 ரைட் பண்ணியிருக்கேன், அதோட ரைட் குவாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கும், பக்காவாக இருக்கும். பட் என்ன, அந்த ரெண்டு பைக்லேயும் வெயிட் இருக்கிறது கொஞ்சம் ஃபீல் ஆகும். பட் ஆனால் இதோட வெயிட் 140 kgன்றதுனால நம்ம ஓரளவுக்கு இதோட ரைடிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு யமஹாவோட எஃப்ஜிஎஸ் ரைடிங் கம்ஃபர்ட் அளவுக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ரைடிங் கம்ஃபர்ட் விஷயத்தில் யமஹாவோட எஃப்ஜிஎஸ் தாங்க பெஸ்ட். ஏன்னா சீட்டிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் அதில். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபீச்சர் செக்மெண்ட் பார்ப்போம். ஃபீச்சர்ஸில் நம்ம ஃபஸ்ட் லைட்டே பார்த்துறோம். லைட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு இந்த பஜாஜ் பல்சர் p150 நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் எல்இடி
ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் ப்ளஸ் பின்னாடி எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்லி எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துடுது. இண்டிகேட்டர்லாம் நம்மளுக்கு ஹாலஜன் தான். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஹாலஜனு, பின்னாடி வந்து நம்மளுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்லேயும் எல்இடி லைட்ஸ். லைட்டிங் செக்மெண்ட்டில் பெருசாலாம் வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் மோரலாக சிமிலராக தான் இருக்காங்க. பட் என்ன, நம்ம பல்சரில் வந்து ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்கறதுனால லைட்டிங் செக்மெண்ட்டாக நம்ம பல்சர்கிட்டே கொடுத்துருவோம். அதுக்கடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா யமஹாவோட எஃப்ஜிஎஸ் தான் எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. நம்ம பல்சரில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டினா என்னன்னே தெரியாது, அப்புறம் எங்கே அந்த நேவிகேஷன் அதெல்லாம் போகிறது. அது இல்லாமல் நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்பவே பார்க்க சின்னதாக இருக்குன்னு தோணும். பட் ஆனால் அதோட விசிபிள் சூப்பராக இருக்கும், அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணுங்க, அதில் என்ன தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்து விசிபிளாக இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சைஸ் சின்னதாக இருக்கு இல்லையா. பட் நம்ம பல்சரில் அந்த புது ஜெனரேஷனோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புதுசாக அந்த N250 N16லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களா, அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறதுனால இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் எது பார்க்க நல்லா இருக்குன்னா எனக்கு இந்த P150யோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் பார்க்க நல்லா இருக்கு. நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ல என்னதான் கனெக்டிவிட்டி அது இதுன்னு கொடுத்துருந்தாலும் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்க ரொம்பவே சின்னதாக இருக்கு. பட் ஆனால் ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த யமஹாவோட எஃப்ஜிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் பெஸ்ட். ஆனால் அதில் நம்மளுக்கு கனெக்டிவிட்டிலாம் இருக்குது இல்லையா. சரி ஓகே, இப்போ நம்ம ஓவரால் டிசைன் செக்மெண்ட்டை முடிச்சாச்சு. இந்த டிசைன் செக்மெண்ட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு நல்ல ஃபீச்சர் இருக்கணும், அந்த வண்டியை நீங்கள் எல்லா யூஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரைடிங் கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதில் எனக்கு கொஞ்சம் டிசைன் யூனிக்காக இருக்கணும், அது இல்லாமல் எனக்கு பல்சர்னால் ரொம்பவே பிடிக்கும்போ, அதுவும் புதுசாக இந்த என் சீரீஸ் இருந்ததில் அதிலே கம்மி விலையில் ஒரு பைக் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா பல்சரோட P150 ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸே பார்ப்போம். எஃப்ஜிஎஸ்ல யூஸ் பண்ணிக்க இன்ஜின் பார்த்தோன்னா ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் தான். பட் ஆனால் அங்கே ஹீட்டிங் இஷ்யூக்கு இடமே இல்லை, செம்ம சூப்பரான இன்ஜின். இந்த இன்ஜினால் 12.2 BHP ஆஃப் பாசிட்டிவ், 13.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதில் ஒரு 5-speed கியர் பாக்ஸும் இருக்குது. நமக்கு புறமா வச்சிங்களா இந்த வண்டியால் டாப் ஸ்பீடு எவ்வளோ போக முடியும்னா வச்சுங்களா ஒரு 150 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஒரு 120 வரைக்கும் போகலான்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஹைவேல க்ரூசிங், ஆமாங்க இந்த வண்டியில் நீங்கள் நல்லாவே க்ரூஸ் பண்ணலாம். ஹைவேல க்ரூசிங் ஸ்பீடு நீங்கள் 80-90 சும்மா ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம், எந்த வித வைப்ஸ் அது மாதிரி எதுவுமே இல்லாமல். அதுக்கடுத்து நம்மளுக்கு மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் ஒரு 46 km/l வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் ஹைவேல நல்லா செம்ம டீசெண்டாக க்ரூஸ் பண்ணிங்கன்னா 50 km/l வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்குன்னு சில ஓனர்ஸ் சொல்லி இருக்காங்க. அதனால ஆக மொத்தத்தில் ஒரு அருமையான இன்ஜின்ங்க, சும்மா சொல்லாது. இந்த 150cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் காட்டினா நான் இந்த இன்ஜினை காட்டும். மைலேஜ் ரிலையபிலிட்டியில் சொல்கிறாங்க. மற்ற இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தோன்னா யமஹா R15 MT50 வந்துடுவாங்க, அவங்களாம் இப்போ தேவையில்லை. சரி அதுக்கடுத்து சூப்பரான இன்ஜின் இல்லையா, இப்போ நம்ம பல்சரோட P150 இன்ஜினை பார்ப்போம். பல்சரோட P150 யூஸ் பண்ணிக்க இன்ஜின் பார்த்தோன்னா இதுலேயும் ஒரு 150cc இன்ஜின் தான். நீங்கள் என்னென்ன நினைப்பீங்கன்னா நம்ம பல்சரில் யூஸ் பண்ணி இந்த அதே இன்ஜினை தூக்கி இதில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி இல்லை, லைட்டாக இன்ஜினில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் வச்சுக்கலாம் இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 150cc சிங்கிள் சிலிண்டர், எத்தனை வால்வுன்னு தெரியல, பட் அதிகபட்சம் 2 valve வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏர் கூல்டு இன்ஜின்ப்பா, ஏர் கூல்டுங்க இதில் நமக்கு பல்சர்லாம் ஹீட்டிங் இஷ்யூ அந்த அளவுக்கு இருக்காது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுலேயும் ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளட்ஸ் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால 14.5 PS ஆஃப் பவர், 13.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் முடியுது. பவர் ஃபிகர்ஸில் நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸை விட நம்ம பல்சரோட P150 பெஸ்ட்டாகவே இருக்குது. அப்படின்னா நமக்கு புற மாதிரி சொல்லணும், இந்த வண்டியால் டாப் ஸ்பீடு கம்பெனியிலே நிச்சயமாக ஒரு 120 km/h வரைக்கும் தான் கிளைம் பண்ணுவாங்க. வண்டி நிச்சயமாக 120+ போகும். அதனால் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் பல்சர் தாங்க பெஸ்ட்டு. யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ஸில் பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் மைலேஜில் நம்ம இதில் எப்படி ஒரு 45 km/l வரைக்கும் கிளைம் பண்ண தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டும்போது மைலேஜ் ரொம்பவே கம்மியாக தான் தரும். பட் நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸ் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அதில் மைலேஜ் சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக இருந்தால் வச்சிங்களா நீங்கள் பல்சரை கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக தேவையில்ல, பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருந்தால் போதும். பட் ஆனால் எனக்கு மைலேஜும் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஃப்ஜிஎஸ் ட்ரை பண்ணது நல்லது. ஏன்னா அதில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சூப்பரான ஒரு மைலேஜும் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நம்ம பிரேக்கிங் செக்மெண்ட் பார்ப்போம். பிரேக்கிங் செக்மெண்ட்டில் நம்மளுக்கு பல்சரோட P150 ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் டிஸ்க்கு, இன்னொன்று வந்து டியூல் டிஸ்க்கு. ரெண்டுத்துலையுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து மேண்டட்டரியாக வந்துடும். டியூல் டிஸ்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா வச்சிங்களா ஃப்ரண்ட்டில் வந்து 260mm, பேக்கில் 230mm டிஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு டிஸ்க்கு தான். அதனால் பிரேக்கிங்கில் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்ல, அருமையான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ன்னு பார்த்தோன்னா அதில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதில் வந்து டியூல் டிஸ்க் மட்டும்தான், அது உங்களுக்கு மேண்டட்டரியாக வந்துடும். அதில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் வந்துடும். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து 282mm, பேக்கில் 220mm டிஸ்க்கு கொடுத்துறாங்க. இந்த டிஸ்க்கும் ஒரு சூப்பரான பிரேக்கிங்கு. இந்த ரெண்டு பிரேக்கிங்கில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா யமஹாவோட எஃப்ஜிஎஸ் பிரேக்கு லைட்
லைட்டாக லைட்டாக ரொம்பலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சொல்லப்போனால் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு பிரேக்கிங் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன யமோட எஃப்சிஎஸோட பிரேக்கிங் லைட்டாக பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும் நம்ம பல்சரை கம்பேர் பண்ணும்போது. சரி ஓகே, ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சோம். ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பஜாஜ் பல்சர் p150 பார்த்துருவோம். p150 எக்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், 116,000 119,000 வரைக்கும் இருக்குது. இந்த 116 வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட்டு, 119 வந்து உங்களுக்கு டியூல் டிஸ்க் வேரியன்ட்டு. இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கானா, இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுன்னு ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து. அதுக்கு நம்ம யமஹா எஃப்சிஎஸோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா வச்சு 120,000-121,000 கிட்ட வரும். இன்னொன்று ஞாபகத்தில் வைக்கணும், நான் சொன்னது ரெண்டுமே எக்ஷோரூம் ப்ரைஸ். ஆன்ரோட் ப்ரைஸ் எப்படி இதை விட ஒரு 20,000-5,000 அது மாதிரி அதிகமாக. சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த ரெண்டு பைக்கில் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தா இந்த யமஹாவோட எஃப்ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய், சி யூ லேட்டர்.